அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பௌர்ணமி திதி இன்று முழுவதும் உள்ளது சித்த யோகம் இரவு பத்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு மந்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம் லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் இன்று என்ன செய்யலாம் மூலிகை பறிக்க மருந்து தயாரிக்க யோகா தியானம் பயில பழைய வீட்டை புதுப்பிக்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே வார்த்தைகளால் உங்களை யாரும் காயப்படுத்திவிட முடியாது அந்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் பதித்து வைத்து கொள்ளாதவரை ஆமாங்க தமக்கு தெரிஞ்ச சித்தர் ஒருத்தவர் இருக்கிறாருங்க அவர் என்ன சொல்கிறாரு வார்த்தைங்கிறது என்னங்க அது ஒரு சத்தம் தானே யாராவது எதாவது சொல்லிட்டு போட்டோம் நம்மளை காயப்படுத்துறதுக்கு அவங்க கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதெல்லாம் நாம் காதலை வாங்கிக்காமல் அது ஒரு விதமான சத்தம் அது ஒரு விதமான ஒளி அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம மனசு புண்படாமல் இருக்குங்கிறத நீங்களும் உணர்ந்திருக்கீங்க அதனால தான் சிலர் வந்து காட்டு கத்தலாக எதாவது கத்தினாலும் கூட கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும் சோர்வு கலைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பக்கத்து இடம் வந்து விலைக்கு வருது வாங்கலாமா வேண்டாமா நமக்கு தெரிஞ்சவர் தான் ஆனால் அவர் சொல்கிற ரேட்டு நமக்கு ஒத்து வரல உட்காந்து பேசுனால் கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்குது கையில் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் லோனுக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற யோசனைகளும் சிந்தனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க உங்களுக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அதுவும் உங்கள் ராசிநாதனோட வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க சூரியனுடைய போக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் சனி பகவான் சாதகமாக இருக்கிறார் வியாபாரத்தை என்ன கொஞ்சம் பெருசுபடுத்தலாம்ங்கிற யோசனை இருக்குது ஆனால் ஜென்ம குரு இருக்கிறதுனால வர்றதுக்கும் போறதுக்குமே சரியா இருக்குது அப்புறம் எங்க பெருசுபடுத்துறதுங்கிற யோசனை ஒரு பக்கம் இருக்கும் உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களை சுதந்திரம் என்றால் பயமில்லாமல் வாழ்வதுதான் பயமில்லாமல் வாழ வேண்டும் என்றால் நாம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆமாங்க அதனால தாங்க உங்களுடைய சுதந்திரம் உங்களுடைய அதிகாரம் இதை வச்சு அடுத்தவங்களை நீங்கள் அடிமைப்படுத்த மாட்டீங்க கஷ்டப்படுத்த மாட்டீங்க நமக்கு எதெல்லாம் கிடைக்கணும்னு நாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்போ தான் நாமும் நல்லா இருக்க முடியும் நாடும் நல்லா இருக்க முடியுங்கிற தாய் சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே நிலைமை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது கோவப்படுறீங்க டென்ஷன் ஆகுறீங்க செலவுகள் உங்கள் கையை மீறி தான் போயின்னு இருக்குது குடும்பத்தில் ஏதாவது சொல்ல போனால் அதில் எதாவது ஒரு பிரச்சனை வருது நாம் சரியில்லையா இல்லை அவங்க சரியில்லையா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான நிலையில் இருந்தீங்க இன்றைய தினம் காலையில் பத்து மணியிலேருந்து உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க ரெண்டாவது வீட்டு போய் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் காலை பத்து மணியிலிருந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு சோர்வு கலைப்பு எல்லாமே விலகும் நெகட்டிவிட்டி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே விலகி மனசுக்குள்ளார் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில நாட்களாக முடங்கி கிடந்த வேலைகள் இன்னைக்கு விறுவிறுப்பாக நடக்க தொடங்குங்க வெளிவட்டாரமும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்பு சிடுசிடுப்பு அதெல்லாம் மாறி சிரிச்ச முகத்தோடு வியாபாரத்தில் தேங்கி கடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் வேலை சுமை சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் வந்து தீர்ந்து இன்னைக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டாருங்க அதனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அளவுக்கு அதிகமாக பேசுவது எவ்வளவு ஆபத்தானதோ அதே அளவு அளவுக்கு குறையாக பேசுவதும் அப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆமாங்க அதனால் தாங்க யார்கிட்ட என்ன பேசணும் எவ்வளவு பேசணும் எந்த விஷயம் பேசணுங்கிறதுல தெள்ளத் தெளிவாக எல்லோரையும் புரிந்து வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்காராருங்க கரெக்டாக காலையில் ஒன்பது மணி ஐம்பத்தேழு நிமிடத்திற்கு உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும் சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் கொஞ்சம் முன்கோபத்தால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு தெளிவு இருக்கும் சந்தோஷமும் இருக்குங்க நினைச்ச காரியங்களும் சுலபமாக நிறைவேறுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது வீடுமனை வாங்குறது அது சம்பந்தமாக பேசுகிறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் முடியுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் அதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க அதே மாதிரி செல்ஃப் ட்ரைவிங்காக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இதே போல் வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் அவசரப்படாதீங்க ஏடாகுடமாக வாடிக்கையாளர்கள் எதிர்கேள்வி கேட்டாலும் கூட கொஞ்சம் பவ்யமாக பாசமாக சூதானமாக சொல்லி பதில் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல எல்லா வகையிலுமே உங்களுக்கு வேலை சுமை இருந்தாலும் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால இன்றைய தினம் அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே எவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானதில்லை எவ்வளவு நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும் ஆமாங்க வீட்டோட சைஸ் வந்து எப்படிங்கிறது முக்கியம் இல்லை நம்ம மனசோட சைஸ் எப்படி இருக்குது நம்ம மனசு எப்படி இருக்குது நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியம் அதனால தாங்க வெளித்தோட்டத்திற்கு சந்தோஷமாக இருப்பது முக்கியமல்ல உள் மனதிலேயும் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு எதையாவது பேசி வைக்காதீங்க குடும்பத்திலேயும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி யார்கிட்ட எது பேசினாலும் நிதானமாக பேசுங்க அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லி ஆபத்தை வரவழைச்சிக்க வேண்டாங்க மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி வெற்றிகள் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா ஜாதகமெல்லாம் நீங்கள் பார்க்க தொடங்கிட்டீங்க ஏற்கனவே ஜாதக பொருத்தம் இருக்கீங்க அப்படி இருக்கிறதுனால ஏதாவது பொருந்துற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் இருந்தாலும் போட்டிகளை நினச்சி சில நேரங்களில் கவலைப்படுவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன தான் உழைச்சாலும் அதிகாரிங்க யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க கூட வேலை பார்க்குறவங்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது அத்தியாவசியமான பொருள்களை மட்டும் வாங்க பாருங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே போட்டியிலே நீங்கள் வெற்றி பெற்றால் சாதனையாளன் வெற்றி பெறாவிட்டால் நீங்கள் போட்டியாளனை தவிர தோல்வியாளன் கிடையாது ஆமாங்க அதனால தாங்க தோல்வியை நீங்கள் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டீங்க போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன் இந்த முறை வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் நழுவி போயிருக்கு அடுத்த முறை அடுத்தது நான் தான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை பண்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய பிரபல யோகாதிபதியாகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க குரு பகவானின் அருப்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கண்டகச்சனி உங்களை சுற்றி சூழ்ச்சி வலைகளை பின்னிக்கிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கூடுதலாக கும்பிடு போட்டு வணக்கம் சொல்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இவங்கெல்லாம் நமக்கு நெருக்கமானவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்குடும்ப விஷயங்களையெல்லாம் சொல்லி வைக்காதீங்க ஒரு ஒரு விஷயமாக நீங்களே சிலதெல்லாம் டீல் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைய தினத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் சில புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாமான்னு இருக்கீங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது சாதித்து காட்டுவிங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களை மனித வாழ்வில் அரசியல் மாற்றங்களாலோ சமுதாய மாற்றங்களாலோ பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விட முடியாது அவரவருடைய அக வாழ்விலே மன ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் சிக்கல்களை தீர்த்து வைக்க முடியும் ஆமாங்க கோவிலுக்கு போகிறோம் தெய்வத்தை வணங்குறோம் பெரியவங்களும் சில கருத்துக்கள் நமக்கு சொல்றாங்க நம்முடைய முன்னோர்களும் சில ஆன்மீக எல்லாம் அறிவுபூர்வமாக எழுதி வச்சிருக்காங்க எல்லாம் படிக்கிறோம் கேட்குறோம் இருந்தாலும் மனதார நாம் வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு மாற்றங்கள் உருவாகுதுங்க அந்த மாறணுங்கிற மனநிலையோடு மாற்றம் என்பதே மாற்றம் இல்லாததுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையில் புது மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க மூணாம் இடத்துல செவ்வாயுடன் சுக்கரனும் சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்க போ செலவு தான் அதிகமாகிட்டே இருக்குது ராசியில் வேற கேது வந்து உட்கார்ந்துட்டாரு உடம்பு தான் கொஞ்சம் போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்குது காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும்னு நினச்சி ஆனால் ஒம்பது மணி ஆகுது இன்னும் கிளம்பாமலே இருந்துன்னு இருக்கேன் சின்னதாக உடம்பை போட்டு அப்படியே அசத்துது அப்படிங்கிற மாதிரியான சூழல் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஓடு ஓடுன்னு உள் மனசு உங்களை ஓட வைக்கும் உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்கலனாலும் மனசு வேகமாக இன்னைக்கு வேலை செய்யும் அதனால் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க அதே போல் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரங்க கோவப்படாமல் கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை திறந்த மனதுடன் எதையும் ஏற்றுக்கொள்வது நம்பிக்கையுடன் வளைந்து கொடுத்து போவது இந்த ரெண்டு வழி தாங்க வெற்றி அடைவதற்கு எளிமையான வழிகள் இந்த ரெண்டு வழியையுமே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் திடீர் செலவுகள் நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தாங்க இருந்தது இனம் தெரியாத மனக்கவலைகளும் ஒரு பக்கம் இருந்ததுங்க ஆனால் இன்றைய தினம் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு வைராக்கியம் அதெல்லாமே இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க தள்ளிப்போன வேலைகளெல்லாம் வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க நம்மால் இதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் இருந்த சில காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் இருந்து வந்த சின்ன சின்ன சிடுப்பெல்லாம் இன்னைக்கு சரியாகி சிரிச்ச முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க பிள்ளைகளுடைய மனநிலை குணநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதிர்பார்ப்பு என்ன கல்யாண விஷயமாக இருந்தாலும் அவங்க எந்த மாதிரி பாட்னரை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க ரசனைக்கு தகுந்ததை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேடுவீங்க இன்றைய

நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பணவரவு உண்டு விசாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே தேன்கூட்டை நோக்கி கல்லெறிந்தால் தேனீக்கள் பயந்து நாம் ஓட வேண்டியிருக்கும் காரணம் தேனீக்கள் கூட்டமாக வந்து நம்மை தாக்குவதால் தான் அதனால தாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையே உயர்வு தரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க எல்லா வேலைகளையும் எடுத்துக்கட்டியிலாம் செய்வீங்க ஆனால் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருவீங்க அதில் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு லேசாக ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லதை சொன்னால் யார் புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க இன்றைய நாள் கூட கொஞ்சம் முன்ன தான் இருக்குது கொஞ்சம் நாவடக்கத்தோடு தான் இருக்கணும் சந்திராஷ்டமம் இருக்குது இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு இருக்கணும் திடீர் விவாதங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க திரும்பியே வராது எதிரியாவது கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்கள்ல அதிக வட்டி காசப்பட்டு பணத்தை போட்டுறாதீங்க வியாபாரம் இன்னைக்கு சுமார் தான் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்காக ஆதங்கப்படாதீங்க அப்படி இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைய தினம் அதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சக ஊழியர்களை வந்து அப்படி இப்படின்னு பேசி உங்கள் பக்கத்தில் நீங்கள் பாசமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சின்ன சின்ன விமர்சனங்கள் சின்ன சின்ன வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானம் தேவைப்படுது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எதிர்பார்க்கும் நேரத்தில் எதிர்பார்க்காததை கொடுப்பது தான் வாழ்க்கையாகும் ஆமாங்க இதெல்லாம் நிறைய நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க நாம் ஒரு கணக்கு போடுவோம் கடவுள் ஒரு கணக்கு போடுவார் கிரகங்கள் ஒரு கணக்கு போடும் நமக்கு எதிராக இருக்கிறவங்க வேறு ஒரு கணக்கு போடுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கணக்கு போடுவாங்க இதில் எந்த கணக்கு ஜெயிக்குங்கிறதுலாம் நமக்கு தேவையே இல்லை நம்ம கடமையை நாம் பார்த்துட்டு போவோம் கடவுளுக்கு என்ன பிடித்திருக்கோ அதை நமக்கு தரப்போகிறாருன்னு எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு படிப்பு மட்டும் போதுமா ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டில எதுலையா சேர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க வளர்ந்துட்டாங்க நல்ல விதத்தில் படிச்சுட்டாங்க வேலை கிடைச்சிருச்சு காலாகாலத்தில் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கணுமேங்கிற ஆதங்கமும் அக்கறையும் இன்றைக்கி ஒரு பக்கம் மனசில் ஓடுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் சிலதெல்லாம் பேசி முடிவெடுக்கலாங்க சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ராகு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஒரே முயற்சியில் சில விஷயங்கள் முடியாமல் ரெண்டு இரண்டாவது முயற்சியில் முடிக்க வேண்டியதாக இருக்குது சிலர்லாம் வாய்விட்டு சில விஷயங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறமா இரண்டாவது முறை வரும்போது தான் சொல்றாங்க எப்படிப்பட்டவங்கள்லாம் இருக்காங்க பாருங்க இந்த சமூகத்தில்னு ஒரு மனக்கணக்கும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க சூரியன் உங்களுக்கு ராசிக்குள்ளார உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க உங்களை மீறி சில நேரங்களில் சில கோபம் எல்லாம் வரும் அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வாங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்திலையும் நாலு நாள் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமா இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றித நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே அறிவும் புத்திசாலித்தனமும் அதிகமான புகழை அள்ளிக் கொடுக்கும் ஆனால் நல்ல நடத்தையே உங்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆமாங்க அறிவாளியாக இருக்கலாம் புத்திசாலியாக இருக்கலாம் பணக்காரங்களாக இருக்கலாம் ஆனால் நடத்தை சரியில்லைன்னா அதில் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது அதனால் தாங்க எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் நன்னடத்தை சீலர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் காலையில் பத்து மணிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்றார் அதனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக அன்னைக்கு நிறைவேறும் எதிர்பார்த்தது எல்லாமே விரைந்து நடக்கும் பணவரவு உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பிள்ளைங்க கிட்ட வாதாடா இருக்காதீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க அதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவங்க போக்கில் அவங்கள விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லது பிள்ளைங்க உங்கள் மேலே பாசமாக தான் இருக்காங்க நீங்கள் தான் சொன்னதையே சொல்லிட்டு உங்களுடைய சொந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் சில நாட்களாக இருந்த மந்த நிலை மாறி இன்றைக்கி லாபம் அதிகரிக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க இன்றைக்கி அதிகாரிகள் கூட உங்களை கூப்பிட்டு உட்கார சில முக்கியமான வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார் கடுகடுப்பு இன்னைக்கு கொஞ்சம் மாறும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சிரிச்சு பேசி சந்தோஷமாகவும் இருப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களோட இருந்து வந்த முணுமுணுப்பு அதெல்லாம் கூட சரியாகும் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு நீங்க வாங்குவீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அவிட்டம் நட்சத்திர சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க கொஞ்சம் வேலை சுமையும் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே யோசித்துப் யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிருண்டு வாழ்வது வாழ்க்கை மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆமாங்க அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல விதமாக பேசுவீங்க நல்லதை பேசுவீங்க நல்லவங்களோட பேசுவீங்க முடிந்த வரைக்கும் கோபம் வரும் பொழுது கொஞ்சம் கடுமையாக சில நேரங்களில் பேசுவீங்க அதனால தாங்க கோபம் வரும்பொழுது பேசுறதை தவிர்த்துட்டு ஒரு ஓரமாக போய் அமர்ந்துடுவீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால முடியாது இதெல்லாம் உனக்கு சரி வராது அப்படின்னு உங்களை பார்த்து வேறு மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா அவங்க முன்னால் இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க அவங்க முன்னால் என்னால் எதுவும் முடியும் இனிமேலும் முடியும் எதுவும் முடியுங்கிறது இன்னைக்கு நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க ஏழரைச்சனி நடக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் உங்களை பயமுறுத்திட்டு தான் இருப்பார் ஏன்னா பயமுறுத்தலைன்னா உங்களெல்லாம் வந்து பிடிக்க முடியுமா ஏன்னா நீங்கள்லாம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறவங்களாச்சே அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பயமுறுத்துவார் ஆனால் அந்த பயத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக வகையில் உயரதிகாரிகளை எதிர்கேள்வி கேட்குற தைரியம் உங்களுக்கு மட்டும்தானே இருக்குது அதை இன்றைக்கி நீங்கள் செய்து காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க வாங்கி கொடுப்பீங்க அதனால் ஒரு சந்தோஷமும் குடும்பத்துக்குள்ளார வருங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெதரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் நம்பாதீர்கள் கடின உழைப்பால் அதிர்ஷ்டம் வரும் என்பதனை மட்டும் எப்போதும் நம்புங்கள் ஆமாங்க எதுவுமே பண்ணாமல் அப்படியே அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படின்னு சிலர்லாம் உட்காந்துருப்பாங்க அதை நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீங்க நம்ம கடமையை நாம் செய்வோம் நம்ம வேலையை நாம் செய்வோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் உழைச்சிக்கிட்டே இருப்போம் ஓடிக்கிட்டே இருப்போம் நிச்சயமாக மகாலட்சுமி நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறத மனதளவில் நினைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துக்கிட்டு பாடாப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும் நீங்க ஏன்னா அலர்ஜி இன்ஃபெக்ஷன்லாம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க போதா குறைக்கு இந்த ஏழரை சனி வேறு ஒரு பக்கம் அவங்கள புரட்டி போட்டுட்டு தான் இருக்குது அப்படி இருக்கிறதுனால ஏழரை சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி மந்தம் தூக்கம்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் வச்ச பொருள் வச்ச இடத்துல எடுக்கிறதுக்கு பழகிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது அதிக அளவு லாபம் இல்லாமல் கிடைக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை எல்லா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எல்லா வேலையும் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான் அதனால் அலுவலகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் மரியாதையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லது நடக்கும் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் பிள்ளைங்களுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்ருக்கீங்க புரந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடன் பிரச்சனை தீரத்துக்கு ஏதாவது வழி இருக்குதுங்களா கடன் நெஞ்சை போல் கலங்கினான் ஏழவேந்தன்னு கம்பனே வந்து ராமாயணத்தில் அழகாக பாடியிருக்கிறாருங்க மாமன்ன கூட மயக்கி விடலாம் இந்த கடனால் கூட மண்ணை விட முடியும் இந்த கடனால் அதனால் தாங்க கடன் பட்டவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவலையோடு இருப்பாங்க கடன் இருக்குதே வட்டி இருக்குதே நம்ம கட்டணுமே நாம் சேர்த்து வச்சுருக்கிற அந்த மரியாதை கௌரவத்தை நாம் இழந்துடக்கூடாதே மாதம் மாதம் நாம் ஒழுங்காக கட்டினா தானே நமக்கு அடுத்தது லோன் கிடைக்கும் இல்லை அடுத்தது நமக்கு நிம்மதி இருக்கும் சும சுமஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மாதிரி கவலைப்படுறவங்களாமே இருக்காங்கங்க லக்னத்துக்கு ஆறாம் இடம் கடன் ரோகம் ருணம் சத்துருஸ்தானங்கிறது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல சுபகிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல குரு இருந்தாலோ ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ தொடர்ந்து கடன் இருக்கும் புதன் இருந்தாலும் வியாபாரத்தின் பொருட்டு வாங்கி போட்டு ஏமாற வேண்டி இருக்கும் சந்திரன் தேய்பிரை சந்திரன் ஆறாம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லது எல்லா வகையிலுமே ஜெயிச்சிட முடியும் எதிரிகள் கடன் பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே வந்து கடந்து வந்து முன்னேறிட முடியும் இந்த கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு எதாவது வழி இருக்குதுங்களா கோதுமை மாவு அது கொஞ்சம் எடுத்துங்க அதை உருட்டுங்க ஏழு அல்லது பதினான்கு உருண்டைகளாக அதை உருட்டுறது நல்லதுங்க வன்னி மரக்குச்சி அப்படி இல்லைன்னா மாதுளை மரம் இருக்குது இல்லைங்களா மாதுளம்பழம் அதனுடைய குச்சி அந்த மாதுள மரத்தினுடைய குச்சி இந்த ரெண்டு குச்சியில் ஏதாவது ஒரு குச்சியால் குங்குமத்தை வந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு லேசாக கரைச்சிக்கிட்டு அந்த குச்சியால் அந்த உருண்டையில் ஸ்ரீம் அப்படின்னு எழுதணுங்க அந்த ஸ்ரீம்னு எழுதி அந்த உருண்டையை எடுத்துகிட்டு போயிட்டு குளத்தில் இல்லைன்னா ஆற்றுல இல்லைன்னா ஓடையில் ஓடுற தண்ணியில் நாம் வந்து மீன்களுக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி போடுவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வருமானமும் வர ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு வழியில் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளார இருக்கிற தடங்கல்கள் அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ளார தனத்தை வந்து நம்ம வரவழைக்கணும் அதுதான் வந்து அந்த பிராப்தம் அதை வரவழைச்சாதான் அடுத்தது எல்லா நல்லது நடக்கும் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக வீட்டுக்குள்ளார பணவரவு நல்லா இருக்கும் தொழிலில் வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்கும் கூடுதலான லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அந்த வன்னி குச்சி அதுக்கு அதுக்கடுத்தது வந்து மாதுள மரத்துடைய குச்சி இந்த ரெண்டு குச்சிக்கும் ஒரு தனித்த ஒரு சக்தி எல்லாமே உண்டு அதே மாதிரி கோதுமை மாவு ஏன்னா சூரியனுக்கு நம்ம வந்து கோதுமையை சொல்கிறோம் அந்த கோதுமை மாவை வந்து உருண்டையாக உருட்டி அதில் வந்து அந்த குங்குமத்தால் வந்து சிறீம் எழுதி அதை தண்ணியில் விடும்பொழுது நிச்சயமாக நம்முடைய பணப்பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் சிக்கனமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பும் வரும் வருமானமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பொதுவாக ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சுபகிரகம் உள்ளவங்க குரு சுக்கரன் புதன் வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து யாருக்கும் கடன் தரக்கூடாது ஏன்னா கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் திரும்பி வராது அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லதுங்க அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக கடனில்லாத வாழ்க்கை வாழ்ந்து எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருப்போம் நெஞ்சிற்கிணியவர்களே மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் எல்லா வகையிலும் நிம்மதியையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்